காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னுடைய நேரத்தை நான் சரியாக பயன்படுத்துகிறேனா இல்லைன்னா நேரத்தை வீணடிக்கிறேனா? உலகத்தில் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒருத்த உருப்படியாக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறான், அவன் நேர விரயம் இல்லாமல் கால விரயம் இல்லாமல் உருப்படியாக செலவு பண்ணுறான் அப்படின்னா, எதை வச்சு நீங்கள் மதிப்பிடுறீங்க அப்படின்னா, பணத்தை வச்சு மதிப்பிடுறீங்க. அதாவது நான் மாதம் வந்து 50,000 ரூபா இவன் சம்பாதிக்கிறான், டெய்லி ஒரு வேலைக்கு போகிறான், பா உருப்படியாக இவன் வேலை செய்கிறான்ப்பா, நேரத்தை வீணடிக்காமல் ஏதோ ஒரு உருப்படியாக ஒரு பொழப்பை பார்க்குறான், நேரத்தை சரியாக செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறத நினச்சிக்கிறீங்க. இது முற்றிலும் பொய்ங்க, அதுவல்ல உண்மை. பணத்துக்காக நான் ஒரு செயல் செய்கிறது நேர விரயம் இல்லை கால விரயம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா முட்டாள், நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உயிருக்குன்னு ஒரு திசை இருக்குதுங்க. இந்த பிறப்பு வந்து எதற்காக பிறந்திருக்கிறது, இதுக்கு ஒரு கர்மவினை உள்ளே இருக்குது, அந்த கர்மவினையை நோக்கித்தான் அது செல்ல வேண்டும். அந்த பாதையில் நான் செல்லும் பொழுது எனக்கு பணம் வரும், பணம் வேண்டான்னு சொல்லலை, ஆனால் அந்த பாதையில் தான் நான் செல்லணும், அதுக்கு ஒரு பலன் எனக்கு கிடைக்கும், கட்டாயம் கிடைக்கும். இப்போது இதை விட்டுட்டு நான் பணத்துக்காக, அதாவது என்னுடைய ரிசல்ட்டுக்காக நான் போகிற இந்த பாதையை விட்டுட்டு வேறு பக்கம் திரும்பி படாத பாடுபட்டு ஒரு செயல் செய்துக்கிட்டு இருப்பேன், பணம் வந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது நேர விரயம் கால விரயம்னு நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கணும். அப்போது ஒரு விஷயத்தை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெறும் சம்பளத்துக்காக பணத்துக்காக ஒருத்தன் வேலை பார்த்துட்ருக்கான், நம்ம வீட்டில் ஒரு பையன் அப்படின்னா, இவன் நேர விரயம் கால விரயம் பண்ணல உருப்படியாக இருக்கான்னு நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே அவனுக்கு அது பிடிக்காமல் பணம்ங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டுமே செய்து கொண்டு இருந்தால், பணம் வந்தாலும் இது பெரிய ஒரு கர்ம வினையை ஏற்படுத்தும், இது மிகப்பெரிய நேர விரயம் கால விரயம். இதே வீட்டில் இன்னொரு பையன், அவனுக்குள்ள கர்மவினை என்னவோ அதை கண்டுபிடித்து அதற்காக அவன் வேலைக்கே போகாமல் தன்னை தயார்படுத்தி கொண்டு சரியான தருணத்தில் செல்வத்தை அவனுக்கு வரவழைப்பதற்காக அவன் உழைத்து கொண்டு இருந்தான் என்று சொன்னால், அது நேர விரயம் ஆகாது, கால விரயம் ஆகாது. ஸோ பணத்தை வச்சோ ஒரு அவுட்புட்டை வச்சோ நேர விரயம் கால விரயம்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. பணம் சம்பாதிச்சுட்டா நான் உருப்படியாக நான் நேரத்தை செலவு பண்ணுறேன், நான் வந்து பணம் சம்பாதிக்கலை அப்படின்னா நான் வெட்டி ஆஃபீஸராக இருக்கிறேன் அப்படின்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. அதுக்காக சோம்பேறியாக நான் உங்களை இருக்க சொல்லவில்லை. உங்களுக்கு ஒரு டெஸ்டினி இருக்கணும், ஒரு இலக்கு இருக்க வேண்டும், ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். அந்த டெஸ்டினியை நோக்கி நீங்கள் சென்று கொண்டு இருக்கிற வரைக்கும் நீங்கள் சரியாக இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். அந்த லட்சியமே இல்லாமல் காலப்போக்கில் எந்த பக்கம் வேணாலும் நான் போவேன், எனக்கு இலக்கே இல்லை, பணம் கிடச்சா போகிறோம் அப்படின்னு உலகத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, இது அத்தனை பேருமே நேர விரயத்தில் கால விரயத்தில் தான் இருக்கிறீர்கள். தெளிவாக புரிஞ்சுக்கணும், என்னுடைய நோக்கத்துக்கு என்னென்னலாம் தேவையோ அதை மட்டுமே நான் செய்து கொண்டே இருப்பேன், அதை விட்டு நான் இந்த பக்கம் அந்த பக்கம் நகர மாட்டேன், அதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன், அது நேர விரயம் கால விரயம் கிடையாது. நோக்கமே இல்லை என்று சொன்னால் என்ன பண்ணுறது என்ன பண்ணக்கூடாதுன்னே எனக்கு தெரியாது, என்னுடைய ப்ரையாரிட்டியே எனக்கு தெரியாமல் போய்விடும். அப்போ ப்ரையாரிட்டி தெரியல அப்படின்னு சொன்னால் நான் என்ன செயல் செய்கிறதுனே தெரியாது, எல்லாமே விரயமாக போகும். யூ அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். பாரத தேசத்தின் நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு மித்ரேஷிவா நடத்தும் அல்கெமி 2 நாள் புரோக்ராமில் பங்கேற்க ரெஜிஸ்டர் செய்யுங்கள் அல்லது கால் 9655992559. எங்கள் வெப்சைட் www.mathangifoundation.org.